சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, மூத்த குடிமக்கள் மாதமான ₹5000 பெறுற மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு, அந்த 5000 நம்ம எப்படி பெறணும், என்ன இதுக்கு தேவைப்படுது, குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு தான் இது கிடைக்குமா இல்லை அனைவருக்குமே கிடைக்குமா, என்ன தகுதி வேணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நாட்டில் இருக்க ஒவ்வொரு பிரிவினருக்குமே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அத்தகைய திட்டத்தில் ஒன்று தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக மூத்த குடிமக்களுக்கு மாதமான ₹5000 வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும். இது மூலமாக இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு ஆகியிருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணைய முடியும். இந்த திட்டத்தில் இணையிறது மூலமாக ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 7 ரூபா வந்து முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா, அதாவது மாதத்துக்கு 210 ரூபா வந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஆன பின்னாடி மாதம் மாதம் வந்து ₹5000 வந்து உங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும். இந்த திட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ₹5000 முதல் 1000 ரூபா வரையுமே வந்துட்டு நம்மளால் எடுத்துக்க முடியும். அது வந்து நீங்கள் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு 1000 ரூபா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு வெறும் 42 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சீனியர் சிட்டிசன்ஸாக நீங்கள் ஆன பின்னாடி ₹1000 என்கிறது மாதம் மாதம் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 20 வருஷம் வந்துட்டு கட்டுற மாதிரி வரும். அதாவது உங்களோட 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 40 வயசு ஆகுதுன்னா ஸோ நீங்கள் இதில் நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு எடுத்து நீங்கள் கட்ட முடியும். குடும்பத்தில் உள்ள அனைவருமே உங்களோட 18 வயசை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதில் இணைஞ்சிக்கலாம். இதில் இணைகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு வங்கி கணக்கு இருக்கணும், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோனுங்கிறது கண்டிப்பாக மொபைல் எண்ணுங்கிறது தேவை. இதில் இன்கேஸ் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி வந்து இந்த திட்டத்துலேயும் நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கணவனோட அமௌண்ட்டும் வரும், ப்ளஸ் மனைவியோட அமௌண்ட்டும் வந்துட்டு கடைசி காலத்தில் வந்துட்டுருக்கும். இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பேங்க்லேயும் வந்துட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே 5 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் வந்து கொண்டுள்ளது இந்த திட்டம். ஸோ மக்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி காலத்தில் யார்கிட்டையும் வந்து நம்ம போய் நிற்க வேணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.